நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி. இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். செயின்ட் ஜான் கோல்பெர்ட் மடாதிபதி BC 85 லாரன்ஸ் டஸ்கன் மார்கிரேவில் பிறந்தார். ஆரம்ப கால கிறிஸ்தவ கல்வியின் பலன்களை நன்கு அறிந்திருந்தாலும் அவருடைய இளமை இதயம் விரைவில் உலகின் மாயைக்கு ஈர்க்கப்பட்டது. கண்களை திறக்க கடவுள் ஒரு வழிமுறையை பயன்படுத்தினார். அவரது ஒரே சகோதரரான ஹியூகோ கொலை செய்யப்பட்டார். புனித ஜான் அவரது மரணத்திற்கு பழிவாங்க தீர்மானித்தார். ஒரு குறிப்பிட்ட புனித வெள்ளிக்கிழமையன்று அவர் தனது எதிரியை சந்தித்தார். செயின்ட் ஜான் தனது வாளை எடுத்து தனது எதிரியை அந்த இடத்திலேயே கொல்ல முயன்ற போது அவர் இயேசு கிறிஸ்துவில் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் தனது உயிரை காப்பாற்றுவதற்காக முழங்காலில் நின்று கண்ணீர் மலக ஜெபித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த புனித ஜானுக்கு இதயம் தொட்டு எதிரியை தழுவி தேவாலயத்திற்குள் நுழைந்து அவர் செய்த பல பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு கண்ணீருடன் ஜெபித்தார். இப்போது அவர் செயின்ட் பெனடிக்ட் ஆணைக்குள் நுழைந்து பெரிய முன்னேற்றம் அடைந்தார். இதில் மடாதிபதி இறந்த பிறகு துறவிகள் கண்ணியம் சுமத்த விரும்பினார்கள். ஆனால் செயின்ட் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். சிறிது நேரம் கழித்து அவர் தனிமையில் ஒரு தனி மனிதனுடன் மடத்தை விட்டு வெளியேறினார். காமல் டோலியின் துறவரத்தை பார்வையிட்ட அவர் இறுதியாக டஸ்கேனில் உள்ள வாலே ஓம்பிரோசோவில் குடியேறினார். அங்கு அவர் கண்ட இரண்டு ஹெர்மிட்களுடன் சேர்ந்து அவரும் அவரது தோழர்களும் ஒரு சிறிய மடத்தை கட்டி புனித பெனடிக்டன் பழமையான ஆட்சியை கவனித்தனர். இவ்வாறு வலம்பிரோசோவின் ஆணைக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது. ஏழைகளுக்காக அவர் செய்த தொண்டு எந்த ஒரு அசாதாரண மனிதையும் பிச்சை இல்லாமல் அனுப்பக்கூடாது என்ற விதியை ஏற்படுத்தியது. அவர் பல மடங்களை தோற்றுவித்தது. தன் சுய நலனுக்காக கிறிஸ்தவ கோயிலின் புனித பொருட்களையும் பயன்படுத்தினார். அவர் July 12, 1773 அன்று சுமார் 80 வயதில் காலமானார். இவருக்கு 24 அக்டோபர் 1193 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர் வன தொழிலாளர்கள் வனவாசிகளுக்கு பாதுகாவலர். இவருடைய விருந்து நாள் இன்று. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சமாதானத்தின் உருவமும் ஒத்துழைப்பின் அன்பரும் உங்களை பற்றி அறிவதும் சேவை செய்வதுமே எங்கள் வாழ்க்கை. ஆசீர்வதிக்கப்பட்ட மடாதிபதி ஜான் குவால்பெட்டின் முன்மாதிரியால் நாங்கள் தீமைக்கு நன்மையும் மற்றும் சாபங்களுக்கு ஆசீர்வாதமும் அளிக்கும்படி உம்முடைய அன்பில் எங்களை நிலைநிறுத்துங்கள். எனவே மன்னிப்பு மற்றும் அமைதி இரண்டையும் உங்களிடமிருந்து பெற வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமீன்.